தகுதியும் திறமைக்கும் ஈக்குவலான ஒரு நபர் அப்படின்னா யாரு நினைக்கிறீங்க? விஜய் சார். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. நமக்கு தலை தான், விடாமுயற்சிக்கு தான் நான் வீட்டு ரஜினி தான் தளபதி விஜய். சிம்பிள். இதுக்கு இந்த நேமுக்கு மறுபடியும் எதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு? அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் நினைக்கிறீங்க? தெரியாது. மாட்டு தளபதி சொல்லலாம், தனு சொல்லலாம், சூர்யா சொல்லலாம், எல்லாருமே ஒரு ஒரு பேரா சொல்லிட்டே போலாம்ல. பெர்ஃபார்மன்ஸ்ல நல்லா தானே பண்றாங்க. யாரும் நான் சொல்லலாம். யாரு ஸ்கிரீன் ஆன் ஸ்கிரீன்ல யாரு நல்லா வராங்களோ அவங்க சூப்பர் ஸ்டார் தானே. இந்த சூப்பர் ஸ்டார் இருக்காருங்களா இப்ப இருக்கிற, அவருடைய தகுதியும் திறமைக்கும் ஈக்குவலான ஒரு நபர் அப்படின்னா யாரு நினைக்கிறீங்க? இப்ப இருக்கக்கூடிய விஜய் சார். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. எனக்கு பொண்ணு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ரஜினி சார் மாதிரியே தனுஷ் சார் பண்ணுவாரு, அதுக்காக ஒரு ஒரு இதுவெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மேபி அடுத்த சூப்பர் ஸ்டார் வந்து தனுஷ். இந்த சூப்பர் ஸ்டார்ன்றது ஒரு பட்டமே இல்லைன்னு தான் நான் சொல்வேன். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஜினி சார், ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு பேர் மாதிரி தான் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு வார்த்தை. இந்த சூப்பர் ஸ்டார் வந்து முன்னாடி தியாகராஜ பாகவதர் அந்த மாதிரிலாம் இருந்து அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்து அவருக்கு அந்த பட்டங்களாக இருந்து எம்ஜிஆர் சாருக்கு அவர் பட்டம் இருந்து அதுக்கப்புறம் ரஜினிக்கு வந்திருந்தா அது ஒரு அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி எங்களுக்கும் பட்டம் கிடைக்கலான்னு இது உருவாக்கப்பட்டதே ரஜினியால தான். எப்பவுமே சூப்பர் ஸ்டார் தான் சூப்பர் ஸ்டாராக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதான் சூப்பர் ஸ்டார் யார் இப்போ இப்போ யார் இருக்காங்க, அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் வருவாங்க? எப்பவுமே ஒரே ஆள் தான் இருக்கும், ரஜினி சார் மட்டும் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம். அடுத்த சூப்பர் ஸ்டார் என்னை பொறுத்தவரைக்கும் அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான். விஜய் எதனால அப்படி சொல்கிறீங்க? அவர் தான் இப்போதைக்கு இது எப்படி சொல்கிறது ரொம்ப ஹைலைட் ஆகிறது அவர் தான் இப்போ இருக்கிறா போல. விஜய் ஓகே தான் இல்லை சொல்ல, அவர் நம்பர் ஒன்னோ நம்பர் டூ இருந்துட்டு போட்டோம். ஆனால் ரஜினிகாந்த் விஜயகாந்த் அந்த சிலம்பஸ் அந்த ஒரு செட்டு வேற, இந்த அஜித் விஜய் விக்ரம் சூர்யா இந்த செட்டு வேற. தனுஷ் தான். ஏன்னா அவருடைய ஃபுல் ஸ்டைலும் இவருக்கு ஓரளவுக்கு ஈக்குவலாக வருது. ஸோ அதனால அவர் தான். சிவகார்த்திக். அவர் தலைவர் ஃபேனு தான், இன்ஸ்பிரேஷனாக வச்சிருக்காரு, அதனால நான் சிவகார்த்திக். என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒரு பட்டம் கிடையாது, அப்படியே அது ஒரு பட்டமாக இருந்தாலும் அது ரஜினியால் உருவாக்கப்பட்டது தான் அந்த பட்டம். அது வந்து இன்னொருத்தர் வந்து அந்த பட்டத்தை வந்து எனக்கு வந்து அவார்டு கிடையாது, அது அவருக்கு எடுத்து கொடுத்தாங்க போன வருஷம் இந்த வருஷம் எனக்கு அந்த அவார்டு கொடுங்கன்னு சொல்கிற மாதிரிலாம் அந்த அவார்டு கிடையாது. அது ரஜினிகாந்த் மாதிரி நடித்து நான் அவரை மாதிரி சூப்பர் ஸ்டார் மாதிரி நடிக்கிறேன்னு அவர் கோட் பண்ணி வேணால் சொல்லாமல் தவிர அவர்கிட்ட அந்த பட்டத்தை யாரும் பிடுங்க முடியாது, அது அவருக்கும் வேணாம். ஏன் விஜய் சாருக்கே தெரியுமா சூப்பர் ஸ்டார்னால் யாருன்னு சொல்லிட்டு சும்மா அவர் நான் ட்ரை பண்ணி பார்க்கல. அவர் வாயை திறந்தாலும் இப்போ அவர் குத்தமாயிடும், இமேஜ் கம்மியாயிடும், வாயை துறக்காம இருந்தாலும் அது குத்தமா. இது யாருன்னா விஜய் தான். இல்லை அவரும் விராட்டமே மக்களுக்காக நல்லா பேசுறாரு.
ஏன் மக்களுக்காக எதை வந்தாலும் செய்கிறார் இல்லை அதை வந்து செய்யணும். அது வந்து உரிமையில் இவர் கட்சிக்கு வராதா வரலையோ, ஆனால் விஜய் வந்து செம்ம கேட்டு. அதேமாதிரி ரஜினிகாந்தும் அவர் இதில் வந்து லோகேஷ் கனகராஜுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம டைரக்ஷன் எழுத்தர் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றி நினைக்கணும். அந்த அளவுக்கு நான் அவர் ஏறினே ஒரு படம் எடுத்துருக்காரு, பீஸ்ட் வச்சு எடுத்துருக்காரு. பீஸ்ட்டே அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை, இதுவும் அப்படி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ லோகேஷ் கனகராஜ் வச்சு எடுத்துச்சிங்கன்னா அவர் எடுக்கிறது வேறு லெவல் இருக்கும். நான் அவர் ஆக்ஷன் மூவிலாம் வேறு லெவலில் இருக்கும் அவருக்கு, அதனால் அவரை பற்றி நம்ம சொல்ல முடியாது. இவர் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுனால சொல்கிறோம், படம் போய் பார்த்தா தான் தெரியும் அது எப்படி இருக்குது. நெல்சன் சார்னாலே நல்லா எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் நல்லா வரும், வெயிட் பண்ணுறேன் படத்துக்காக. இப்போ ரஜினி சார்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, எனக்கு அவரோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்கிற ஹேர் ஸ்டைலா? இல்லை இல்லை, படைய பார்த்து இருக்க ஹேர் ஸ்டைல். இப்போ அவரோட ஏஜ் வந்து தெரியுதுங்களா? சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு அவ்வளோதான் வயசு ஆயிடுச்சு, இன்னும் அவ்வளோ ரொம்ப நாளைக்கு இருக்க முடியுமான்ற டவுட் தான் மாதிரிலாம் சொல்கிறாங்க. ரஜினிகாந்த் சாருக்கா, சூப்பர் ஸ்டாருக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒன்று ஒன்று கேட்குறேன். அப்படி சொல்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கண்ணு எதிர பார்த்துருப்பாங்க, அதை தான் நான் சொல்ல வரேன். என்னென்னா தாத்தா பையன் பேரன், யார் யார் ஃபஸ்ட்டு பிறப்பான்னு சொல்ல முடியும், யார் போவான்னு சொல்கிற அறிவு ஒன்றும் படைச்சவன் யாருக்கும் கொடுக்கல. அந்த மாதிரி இவர் தாத்தாவே இருந்துட்டு போட்டான், பையன் இருக்கான் பேரன் இருக்கான், ஆனால் பார்த்துருப்பீங்க இல்லையா அவர் ஏஜ் கடந்து வந்ததுன்னு. ஏன் அவர் அவரே நம்ம எல்லாரையும் சொசைட்டியில் ஒரு ஆளாக தான் பார்க்குறோம். இருக்கும் போது எத்தனை பேர் நம்ம வயசாலே இறந்துருப்பாங்க, 29 வயசாலும் 30 வயசாலும், அதை நினச்சி பார்க்கணும். அந்த அறிவு உள்ளவங்க ஆனால் சொல்லியிருக்கலாம், அந்த அறிவு யாருக்கும் தெரில, அதனால் அதை நம்ப தேவையில்லை. அவர் இப்போ நடிகலாம் நடிச்சா நிறையா படம் நடிகலாம், இன்னும் அந்த ஸ்டைல் அப்படியே தான் இருக்குது, அதனால் பார்க்கலாம்.